வடாஃப்கிரஸ்ட் ஊழியங்கள் நடத்தும் அற்புதம் சுகமளிக்கும் கூட்டம், பிசாசின் போராட்டம், செய்வினை கட்டுகள், வியாதியின் போராட்டம், தொழில் முன்னேற்றமின்மை, வேலையின்மை, வருமான தடைகள், இருள் சூழ்ந்த நிலைமை, இவை எல்லாவற்றிலும் இருந்து இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நடைபெறுகிற நாள் ஆகஸ்ட் 12 சனிக்கிழமை. நடைபெறும் இடம் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஜேடிஎன் காம்ப்ளெக்ஸ் தாவிதின் கூடாரத்தில் வைத்து நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9 8 6 5 3 8 5 1 6 2 மற்றும் 9 4 4 4 5 0 8 9 7 வாருங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். வருத்தப்பட்டு பார சுமக்கு நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு உனக்கு இளைப்பாறுதல் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இந்த இயேசுவிடத்தில் நீ வரும்பொழுது உங்களுடைய எப்பேற்பட்ட பாரங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், போராட்டங்கள் பிரச்சனை இருக்கலாம், அது எல்லாம் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது உன்னை விட்டது நீங்கிவிடும். அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னை மூடியிருந்த பாரங்கள், உன்னை மூடியிருந்த வருத்தங்கள், உன்னை மூடியிருக்கிற எல்லா போராட்டங்களும் இப்பொழுது இயேசுவின் வெளிச்சத்துக்கு முன்பாக அந்த இருள் விலகி போகிறது. இப்பொழுது அந்த மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பேசிக் கொண்டிருக்கிற நாம் இயேசுவின் நாமத்தினால் உனக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பாரங்கள் கவலைகள் நசரனாக இயேசு நாமத்தில் அது விலகி போவதாக. ஏனென்றால் இயேசு இடத்தில் போகும் பொழுது அது விலகினது, அவர் அதை துரத்தினார், புறப்பட்டு போனது. இன்றைக்கு உன்னை வருத்தப்படுத்துற, உன்னை வேதனைப்படுத்துற, உன் சரீரத்தை நோய் கொண்டு ஒடுங்கி போக வைத்துக் கொண்டிருந்த எல்லா வல்லமைகளை நசரனாக இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே அது புறப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ளுகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மளை அவர் முன்குறித்திருக்கிறார். அதனால தான் நம்மை இதுவரைக்கும் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய அபிஷேகம் பெரியது, அவருடைய கிருபை என்னாலும் நம்ம மேலே பொழிந்தருளிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் நம்ம இன்றைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எத்தனையோ பொல்லாத மனிதர்கள் நம்மளை எவ்வளோவாய் மனவேதனைப்படுத்தி, நம்மளை அவமானப்படுத்தி, நம்மளை கீழே தள்ளி நசுக்க நினைச்சாலும் ஒன்றுமே அவர்களால் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய வல்லமையும் நம்ம மேலே இருக்கிறதுனால தான் நம்ம மறுபடி கர்த்தர் நம்மளை நிலைத்திருக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அதனால தான் வேதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் நன்றாக கவனிங்க, நம்ம எப்பவும் பரிசுத்த வேதாகமத்தை பிடித்து ஒவ்வொரு நாள் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோமோ அந்த படிக்கும் பொழுது தான் பல பக்தர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அந்த சம்பவத்திலிருந்து அவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள், எப்படி தேவன் அவர்களை நடத்தினார் என்பதை குறித்து நம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா யாபேசுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அவன் எப்பொழுதுமே உயர்ந்த நிலைமையிலே தான் இருந்தான். ஆனால் அவன் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் தாய் அவனை பெற்றெடுக்கும்போது துக்கத்தோடு தான் பெற்றெடுத்தாளாம். ஆனால் அந்த துக்கத்தோடு அந்த குடும்பம் இருந்த சூழ்நிலையை அதை மாற்றி அமைத்தது தான் யாபேஸ். அவன் எப்படி மாற்றி அமைத்திருப்பான் அப்படி பார்த்தீங்கன்னா, அவனுடைய லைஃப்பில் ஒன்றே ஒன்று தாங்க, சே ப்ரேயர். அவன் பண்ண ஜபந்தான், அவனுடைய ஜபம் அவனுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டது. அதே போல தான் இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாற்றி அமைக்கப்பட போகிறது. ஏன் தெரியுமா? நம்ம தேவன் வார்த்தையை கேட்குறோம், சத்தியம் உங்களை விடுதலை பண்ணுது, திரும்ப நம்ம ஜபம் பண்ண போகிறோம், அந்த ஜபம் உங்களுக்கு ஒரு விடுதலை கற்றுத்தரப்போகிறார். எத்தனை சந்தோஷம் பாருங்கள். அப்போ அந்த மனுஷன் பாருங்களேன், யாபேசுடைய லைஃபை சேஞ்ச் பண்ண கர்த்தர். அவன் பெரிய ஆளாகிட்டாங்க, சகோதரர்களை பார்க்கலும் கனப்பற்றவனாக மாறிட்டான். அது அவனுக்குடைய அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கண்டுபிடிச்ச பல காரியங்கள் இருக்குதுங்க. சாதாரண ஒரு மனிதன் அல்ல, ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணினேன் இல்லை, அவன் கருத்தாக ஜபித்த ஒரு மனிதன்.
சொல்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கும், என்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடி. எவ்வளோ தெளிவாக ஜெபிக்கிறான் பாருங்கள். அப்போ இந்த உலகத்தில் பல தீங்குகளை நம்ம அனுபவித்துட்டு தான் வருவோம், எல்லாரும் அனுபவிப்போம். சில நேரத்தில் நம்முடைய சத்துருக்களே நம்ம குடும்பத்தாரும் இருக்கலாம், இல்லை பக்கத்து இடத்துல இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்த பகுதியில் நீங்களும் நானும் நின்று கொண்டு இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த மருகிமையின் வல்லமை வெளிப்பட போகிறது. அதனால் இந்த மாதத்தில் வாக்குத்தத்த செய்தியான வார்த்தையை நம்ம படித்து அதை தியானிச்சுட்டு நாம் அதுக்கு பிறகு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதனால் எதை குறித்து நீங்கள் கலங்கிறாதீங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதே அந்த தேவன் உங்களோடு இருந்து அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் கடவுள் இல்லைன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் நிற்கிறதே அவருடைய கிருபை தான். அதை மறந்துடாதீங்க. சிலர் என்ன நினைக்கிறீங்க, ஆண்டவர் எங்களை விட்டு விலகிட்டார். ஆண்டவர் யாரை விட்டு விலக மாட்டார். அவரை நேசிக்கிறவர்களோடு அவர் இருந்து கொண்டே தான் இருக்கிறார். அவர்களோடு ஜெபிக்கிறவங்களோடு அவர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு பக்தியோடு, அவரை உண்மையாக தொழுது கொள்கிறோடு அவர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா அவர் யாரை விட்டு விலகிறதில்ல, அவரை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிட்டதே கிடையாது. அதனால் நீங்கள் மன தைரியத்தோடு எலும்புங்க, எலும்பி நின்று கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை தலையை நிமிர செய்வார், என்னை உயர்த்துவார், என்னை உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ண வைப்பார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் பயணித்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. சரி, அதுக்கு முன்னாடி இந்த மாதம் வாக்கு தத்தம் பாருங்களேன். யாத்திராகமும் 33:14 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இன்றைக்கு பாருங்கள், இந்த ஒரு நல்ல வாக்குத்தத்தமான வசனத்தை உங்களுக்கு அவர் தருகிறார். எப்படிப்பட்ட வசனம் தெரியுமா? அவர் சொல்கிற, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை நீங்கள் பார்க்குற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியே, இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இளைப்பாறுதல் அற்ற சூழ்நிலையில் நீங்கள் வேலைக்கு போய் கொண்டும் திரும்ப வந்து கொண்டே தான் இருக்கிறீங்க. நீங்கள் இளைப்பாறுதலற்ற சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை என்னடா இவ்வளோ நமக்கு கடினமாக இருக்குது, கசப்பாக இருக்குது, பாரமாக இருக்குது, வேதனையாக இருக்கிறது என்ற ஒரு கவலையோடு, கண்ணீரோடு நீங்கள் போய் கொண்டு வருகிறீங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னும் இந்த மாதம் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற ஒரு மாதம். உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில் ஒரு இளைப்பாறுதல் தரப்போகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இன்றைக்கு உங்கள் கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில், அந்த உறவில் ஒரு இளைப்பாறுதல் தரப்போகிறார். எப்பொழுதுமே போராட்டம், பிரச்சனைகள், ஒரே சண்டை, சச்சரவுகள், ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை. நான் சொல்கிறேன், அவர் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தரப்போகிறார். அதைத்தான் நீ ஆண்டவர் சொல், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் தருவேன் அப்படி சொன்னால் ஆண்டவர் தருவார். இந்த பைபிளில் நீங்கள் நிறையா நமக்கு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் முன்பு எத்தனை மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார், எப்படி இளைப்படுத்தாமல் இந்த பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த வசனம் சொல்கிறார்ல, இது யாருக்கு சொல்கிறாரு? மோசே என்ற ஒரு தெய்வ மனிதருக்கு கர்த்தர் சொல்கிறார். அவர் இருந்த சூழ்நிலை அப்படி இருந்தது. ஏன் ஆண்டவர் அவரை கூப்பிட்டு கொண்டு எகிப்துக்கு போகிறார். எகிப்தில் தன் மக்களுக்கு விடுதலை கொடுத்து அந்த மக்கள் அடிமைத்தனத்தில் முறையிட்டதுனால தேவன் அதை கேட்டு ஒரு ஊழியக்காரன் அனுப்பி அவர்களை விடுவித்து கொண்டு வருகிற சூழ்நிலையில், எப்படி இந்த ஜனங்களை அவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போகும் என்ற ஒரு சூழ்நிலையில் மத்தியில் கூட யார் இருப்பாருங்கன்றது கர்த்தர் சொல்லலை, தனியாக தான் கொண்டு வந்த அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, இது எப்படி நடத்துவேன் அப்படி சொன்ன உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன், உன்னால் நடத்த முடியல இந்த காரியத்தை, இவ்வளோ மக்களை வைத்து உன்னால் பயணிக்க முடியல, இது வேறு ஒரு குழப்பத்தில் இருக்கல, இதுக்கெல்லாம் ஒரு வழி நான் இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு தரும், ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்களும் அதே போல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் திருமணத்துக்கு முன்பு ஒரு மாதிரி இருந்தீங்க, திருமணம் முடிந்தவுடன் அந்த சூழ்நிலையில் உங்களை
திக்காட பண்ணி விட்டது, உங்களை திகைத்து போய் விட்டது. இல்லை இவ்வளோதான் வாழ்க்கை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான், நம்ம வாழ்க்கைன்னா இப்படி தான், இது தான், நம்ம இப்படி தான் இருந்தால் இப்படி தான், அதாவது ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் வழிதான், அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வேண்டிய கிருபைகளையும் பலனி நமக்கு தந்து நடத்துகிற ஒரு தேவன், அவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற ஒரு தேவன், அவர் நடத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அதனால தான் அந்த இளைப்பாறுதல் தரேன்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில் நடத்துறதுக்கு குடும்பம் நடத்தவே தெரியல, குடும்பத்தை சரியாக நடத்த தெரியாத மனிதெல்லாம் இருக்கிறாங்க. குடும்பத்தை நடத்த தெரியல, மனைவியை நடத்த தெரியல, பிள்ளைகளை நடத்த தெரியல, குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும் தெரியல. இதில் வேற உட்காந்துக்கிட்டு ஏடாக அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் மனுஷன். அப்படிலாம் நீ நினச்சா வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாது, சீரழிஞ்சு குட்டி சவர போயிடுவோம். நம்ம லைஃப்லாம் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, அதை நடத்துறதுக்கு தான் தேவன் அந்த கிருபையை கொடுக்கிறார், அவர் நடத்துவார். ஒரு குடும்பம்னா அதில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், பிள்ளைகள் மேன்மையான இடத்துல வரணும், பிள்ளைகள் நல்ல இடத்துல படிக்க வைக்கிற, அதுக்கு தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் மனுஷன். உழைச்சி அதை எதை செய்கிறான், அவன் தன்னைத்தானே அவன் உருவாக்கி கொண்டு இருக்கிறான். ஏன் தன் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், தன் பிள்ளைங்களுக்குன்ட்டு ஒரு வீடு இருக்கணும், வீட்டை கட்டணும், பிள்ளைங்களை நல்லா வசதியோடு வைக்கணும். அது ஒரு தகப்பனுக்குள்ளே இருக்குது, ஒரு கணவனுக்குள்ளே அந்த எண்ணம் வரணும். அவன் தான் மனிதன், அவன் தான் தேவனுடைய பிள்ளை. ஏதோ வந்தது, ஏதோ பொண்ணு, நம்மளை மிருகமாக கர்த்தர் படைச்சாரு, இல்லை மிருகத்தோட ஒப்பிட்டார் இல்லையே. ஆ, மூணு வேளை சோறு இருந்தால் போதும் வாழ்றது, நீ எதுக்கு வாழ்ற, மிருகமே வாழுமே, மூணு வேலை தின்னுட்டு வருங்க அப்படியே வாழ்ந்துடும். அப்படி கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்ட்டு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்குன்ட்டு மனைவி இருக்குது, நமக்கு பிள்ளைங்க இருக்குது, அதை எப்படி நடத்தணும், இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. இந்த வேதத்தை படிதான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வேதத்தின்படி நடக்கணும். இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்கிறேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் நடத்துகிறேன். இன்றைக்கு அதே தேவன் உன்னை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நான் இளைப்பாறுதல் தருவேன், அவர் இளைப்பாறுதல் தருவார். அது மாத்திரமா உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் சரீரத்தில் ஒரு பலன் இல்லாமல் போய்விடும், சில நேரத்தில் சரீரத்தில் பலன் கிடையாது, முன்ன இருந்த பலன் இல்லை, என் வாழ்க்கை வியாதிப்பட்டுட்டேன், வியாதியில் இருக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறது, சிலர் வேலைக்கு போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. காரணம், எனக்கு ஒரு இளைப்பாறுதலைங்க, சரீரம் ஒரே வலிங்க, தலைவலி, உடல் வலி, நடக்க முடியல, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நல்ல கவனிங்களேன், யோபுடைய புஸ்தகத்தில் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், 17:17, ரா காலத்தின் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகள் இளைப்பாறுதல் இல்லாது இருக்கிறது. இந்த யோபு சொல்கிற நல்ல உழைக்கிற ஒரு மனிதன் அவர் வியாதிப்பட்டு நோய்பட்டு ஒடுங்கி போய்விட்டார். அவர் சரீரத்தில் வலி பாருங்களா, எலும்புக்குள்ளே வலியாங்க, நரம்பில் வலியா. இன்றைக்கி நல்லா கவனிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்க்கையில், அதாவது இளைப்பாறுதல் அற்ற சூழ்நிலை இருக்கிறான், அதாவது எலும்பும் நரம்பும் பிரச்சனை, தலை பிரச்சனை, எலும்புலாம் கொட்டை தான், நிற்க முடியாது, எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், இளைப்பாறுதல் அற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு இளைப்பாறுதல் கொடுத்தார். அவன் சரீரத்தை புதிதாய் மாற்றினார், அவன் சரீரம் புதிதாய் மாறப்பட்டது. அவன் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தந்து அவனை நடத்தி கொண்டு போகிறார். இன்றைக்கு உன் எலும்பு நரம்புல இருக்கிற பிரச்சனையை தேவன் உன்னை குணப்படுத்த போகிறார். தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு விடுதலை கொடுக்க போகிறது. அதை தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். இன்றைக்கி நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதரனை, என் சகோதரியை, உன் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல், உன் சரீரத்தை ஒரு எலும்பு பிரச்சனைனால நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, நீ எவ்வளோ மருந்துகளை நீ இங்கே பயன்படுத்திட்டீங்க, ஆனால் அந்த இளைப்பாறுதல், அந்த சுகம் இன்னும் கிடைக்கலல்ல. இந்த எலும்பும் நரம்பும் தொடுகிறதுனா இது சாத்தானுடைய போராட்டம், இது சாத்தானுடைய வல்லமை. நன்றாக புரிந்துக்குங்க, யோபுக்கு நடந்து சாத்தானுடைய போராட்டம், சாத்தான் அவனுடைய எலும்பை தாக்கினா, சாத்தான் அவனுடைய தோலை தாக்கினா. இன்றைக்கு இதை பார்க்குற ஊ வாழ்க்கையில் இந்த ஒரு பிரச்சனை, இது சாத்தானால் ஏற்ற
ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, சில பொல்லாத மனிதர் மந்திர செய்வினால் ஏற்பட்ட பிரச்சனை. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தலை ஏதோ ஒன்று பாரம் வந்து உட்கார்ந்து உன் தலையை போட்டு கசக்கி பிழிகிற மாதிரி இருக்கா, அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறது தான் இந்த தெய்வீக வல்லமை. யோபுக்கு செய்த அதே கர்த்தர் இன்று உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தரப்போகிறார். அது மாத்திரம் அல்ல, இன்னொரு இளைப்பாறுதல் அவர் உன் வாழ்க்கையில் எப்படி தரார். புலம்பல் எழுதின புஸ்தகம் புலம்பல் 5:5, பாரம் சுமந்து எங்கள் கழுத்தை நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நல்லா உழைக்கிறாங்க, அதுக்கு வேண்டிய சம்பளம் இல்லையா. இதை தான் புலம்பல் சொல்கிறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எங்கள் கழுத்து வலிக்கிறது, எங்கள் உடல் வலிக்கிறது, ஆனால் அதுக்கு வேண்டிய ஒரு ஊதியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலை. இதை தான் புலம்பலில் சொல்கிறாரு. அப்போ நல்லா கவனித்து பாருங்க, இன்றைக்கு அதில் ஒரு இளைப்பாறுதலை கத்த தரப்போகிறாரு. ஒரு இளைப்பாறுதல் தந்து உங்களை நடத்த போகிறார். நீங்கள் பாரம் சுமந்து கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அதுக்கு வேண்டிய வருமானம் இல்லை. அதில் தான் இன்றைக்கி கர்த்தர் ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதைத்தான் சொல்கிறாரு, நல்லா கவனித்து பாருங்கள். முதல்ல கர்த்தர் மோசேக்கு ஒரு இளைப்பாறுதல் தரார், எப்படி நடத்த போகிறேன். ரெண்டாவது சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதல் யாருக்கு, யோபுக்கு தருகிறார். அதே போல் புலம்பல் எழுதின புஸ்தகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தால அதுக்கு வேண்டிய வருமானம் வரல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கஷ்டப்படுற பாரம் சுமக்கிற இன்னைக்கு உனக்கு நான் இளைப்பாறுதல் தரேன். நீ வாழ்க்கை முழுவதும் நீ கஷ்டப்பட முடியாது, கொஞ்சம் அளவு கஷ்டப்படும், அதுக்கப்புறம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிறார். இன்றைக்கு அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்போ இந்த இளைப்பாறுதல் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் பிரதர், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, இளைப்பாறுதல் யார் தருவா. இன்றைக்கு இதுதான் முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் இளைப்பாறுதலுக்காக சில நேரத்தில் என்ன பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. சரி ஒரு நாள் எங்கன்னா போய் உக்காந்துட்டு ஏதாவது பார்க்கோ பீச்சோ போயிட்டு வராங்க, அங்கே போகிறாங்க, ஒரு ரெண்டு அவர் சந்தோஷமாக வந்துட்டு வராங்க, திரும்ப மறுபடியும் அடுத்த நாளுக்கு வேண்டிய ரொட்டேட்டாக அவங்களுடைய லைஃப்பை போராடிட்டே இருக்குது. சிலர் ஏதாவது ஒரு பெரிய சாமியார் யார் யாரையோ பார்க்குறாங்க, அங்கே போனால் இளைப்பாறுதல் கிடைக்குமான்ட்டு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இளைப்பாறுதல் யார்கிட்ட இருக்கு அங்கே தான் போகணும். அதை விட்டுப்பட்டு எங்கெங்கே போனால் இளைப்பாறுதல் கிடைக்காது. இளைப்பாறுதல் யார் தருவேன்னு சொல்லியிருக்கிறா, நல்லா கவனித்து பாருங்க. அதாவது மத்தேயு 11:11 நான் வாசிக்கிறேன். 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். யார் சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் 30வது வயதில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் இடத்தில் போன எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுதல் கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, வியாதியோடு போனாங்க, அவங்க வியாதியை கட்ட நீக்கினார். அசுத்தாவினால் பிசாசினால் கட்டப்பட்டவங்க போனாங்க, கர்த்தர் அந்த ஆவிகளை துரத்தி அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்ல செல்வந்தானாக இருந்த சகேயு என்ற மனிதன் இயேசுவிடத்தில் போனால் இயேசு அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை தரார். யார் போனாலும் தராருங்க. ஏன், அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரசுமுக்கு நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். இதை பார்க்குறேன் அன்பு சகோதரனே, இன்றைக்கு உனக்கு இளைப்பாறுதல் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இந்த இயேசுவிடத்தில் நீ வரும்பொழுது உன்னுடைய எப்பேற்பட்ட பாரங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், போராட்டங்கள் பிரச்சனை இருக்கலாம், அதை எல்லாம் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது உன்னை விட்டது நீங்கிவிடும். ஏன் நீங்குகிறது, எப்படி நீங்குகிறது? ஏன், அவர் வெளிச்சமான ஒரு தேவன். அவர் முதல் பிரசங்கமான ஒரு பட்டணத்துக்குள் போகும் பொழுது இருளில் இருந்த ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். மரண இருளில் இருந்த மக்கள் விடுவிக்கப்படுகிறதை அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார். இன்றைக்கு இதை பார்க்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னை மூடியிருந்த பாரங்கள், உன்னை மூடியிருந்த வருத்தங்கள், உன்னை மூடியிருக்கிற எல்லா போராட்டங்களும் இப்பொழுது இயேசுவின் வெளிச்சத்துக்கு முன்பாக அந்த இருள் விலகி போகிறது. இப்பொழுது அந்த மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய அவருடைய கரவனை தொட்டு ஒரு விடுதலை கொடுக்க போகிறது. இதை பேசிக்கொண்டிருக்கிற நாம் இயேசுவின் நாமத்தினால் உனக்கு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பாரம்
பாரங்கள் கவலைகள் நசரனாகிய இயேசு நாமத்தில் அது விலகி போவதாக. ஏனென்றால் இயேசு இடத்தில் போகும் பொழுது அந்த விலகினது, அவர் அதை துரத்தினார், புறப்பட்டு போனது. இன்றைக்கு உன்னை வருத்தப்படுத்துகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற, உன் சரீரத்தை நோய் கொண்டு ஒடுங்கி போக வைத்துக் கொண்டிருந்த எல்லா வல்லமைகளும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே அது புறப்படுவதாக. அவர் துரத்துகிறார். இப்பொழுது நீ விலகி கொண்டிருக்கிறது, இப்பொழுது உன் கழுத்தில் இருக்கிற சுமைகள் எல்லாம் நுகங்கள் இப்பொழுது முறிக்கப்படுவதாக இயேசு நாமத்தில் நான் சொல்லுகிறேன். எல்லாம் விலகட்டும், இயேசு ரத்தத்தில் விலகி போவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி. பாருங்களேன், அவர் இன்னைக்கு உங்களுக்கு இழப்பார்தல் தராரு. புரிந்து கொள்ளுங்க, உங்களை நடத்த முடியாத உங்கள் குடும்பமா, தொழிலா, உங்களுடைய திருச்சபையார்களா, அவர் நடத்துவார். அது மாத்திரமல்ல, உங்கள் சரீர எலும்புகளின் நோய்களையும் நரம்பு பிரச்சனையும் கொண்டு வருகிற அந்த சாத்தானுடைய கட்டுகளை அவர் இன்னைக்கு பிடுங்கி உங்களை இழைப்பார்தல் தருகிறார். மூன்றாவது, அவர் உங்களுக்கு செய்கிற, நீ செய்கிற கடினமான தொழில் வியாபாரம் எல்லாத்திலும் ஒரு இழைப்பார்தல் தரப்போகிறார். உன் வியாபாரம், உன் பணம் பெருகிறத நீ பார்ப்ப. உன்னுடைய பணத்தில் ஒரு அற்புதத்தை என் இயேசு செய்கிறது நீ பார்ப்பீங்க. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு இழைப்பார்தல் தாரா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அற்புதத்தின் கரங்களை தொட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, ஏதோ ஒரு நாள் போய் ஜெபிக்கிறதா அல்ல. நல்ல கவனிங்க, மார்த்தாள் மரியாள் என்ற ஒரு சகோதரிங்க இருந்தாங்க. இயேசுவை ரொம்ப நேசித்த சகோதரிங்க, இயேசு மேலே அன்பு வைத்த சகோதரிங்க. அதில் பாருங்களேன், ரெண்டு சகோதரி இயேசு வந்திருக்கிற அன்னைக்கு ஒரு மரியாள், மார்த்தாள். மரியாள் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறார். மார்த்தாலும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறார். ஒன்றா வந்து அந்த அவன் இயேசுகிட்ட கேட்கிற, ஆண்டவரே மரியாளுக்கு சில புத்திமை சொல்ல மாட்டேன், நான் அநேக காரியங்களை ரொம்ப கஷ்டம், இவ எனக்கு உதவி செய்ய வேண்டிதானே அப்படி கேட்குறா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, உனக்கு வேண்டியது அவருடைய பாதத்தில் உட்காரு, அவருடைய பாதத்தில் உட்காரு. இன்னி அந்த மக யாராவது நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது நம்மளுக்கு உதவி கொடுத்தா நம்ம பெரிய ஆளாயிட மாட்டோமா, அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். நான் சொல்லவா, அவர் சமூக தான் உன்னை பெரிய ஆளாக உயர்த்தும், அவருடைய சமூக தான் உனக்கு ப்ரொவைட் பண்ணும், உனக்கு வேண்டியதை கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நீ உட்கார வேண்டிய இடம் அவருடைய சமூகம், மறந்துடாத. இதைத்தான் மோசைக்கிட்ட கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகத்தில் ஒருத்தர் உட்கார போது அவனுக்கு வேண்டியது எல்லாம் அந்த சமூகத்திலேருந்து எல்லாம் கொடுக்கப்படும். அது என்னவாக இருக்கட்டும், உன்னுடைய தேவைகள், சரீரத்தின் தேவைகளாக இருக்கட்டும், குடும்பத்தின் தேவைகளாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய தேவைகளாக இருக்கட்டும், உன்னுடைய எதிர்கால வீடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த ப்ரொவைட் முழுவதும் பர்வதத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும். இந்த நாளில் உங்களை அவருடைய சமூகத்தில் உட்கார வைங்க. கொஞ்ச நேரம் காத்துருங்க, ஒரு ஹாஃப் அன் அவர், ஒன் ஹவர், ரெண்டு ஹவரில் காத்திருந்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இழைப்பாறுதலோடு நீங்கள் பயணிப்பீங்க, ஒரு மகிமை உங்களை மூடும். உங்களுக்காக நான் ஜெபிக்கவா? எல்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் நீங்கள் இழைப்பாறுத சூழ்நிலை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் வேதனைகளை கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். அதன் பிறகு அவருடைய மகிமையின் பிரசனை உங்களை தொட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் மகிமையாக கர்த்தர் நடத்துவார். நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே ஜெபிக்கலாம். கண்களை மூடி, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி கோஸ்ட். எல்லா பரிசுத்த தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், மகிமையும் துதிக்கிறோம், கிருபையும் துதிக்கிறோம், வல்லமையும் துதிக்கிறோம். ஓ, இறங்கி வரட்டும். எல்லாம் உங்களுடைய பாரங்களை அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் குடும்ப பிரச்சனைகளை கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் சரீர பிரச்சனைகளை கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய போராட்டங்களை கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். உங்களுடைய தேவைகளை அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு அவர் சமூகத்தில் நீங்கள் எதை எதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களோ அதை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் தான் சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நீங்கள் வாங்க, நான் இழைப்பார்தல். இந்த நேரத்தில் அந்த மகிமை இப்பொழுதே வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். என் அப்பா, யார் யாரெல்லாம் இடத்துல அதை சொல்லுகிறார்களோ, இதை ஏதோ ஒரு பார்வையாளராக உட்கார்ந்து போகிறாதபடி ஜெபித்து உம்மோடு இணைகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும்ப்பா. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய மகிமை
மேன்மை இறங்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய விடுதலையின் வல்லமை இறங்கி வருங்கும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய கரம் இவர்களை தொட்டு ஒரு விடுதலை தரும்படி ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமூகத்தை நாடி ஜெபித்து வருகிறபடியால் இப்பொழுதே ஒரு இளைப்பாறுதல் உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இளைப்பாறுதலை தடுக்கிற மந்திரமா இருக்கலாம், செய்வினையா இருக்கலாம், அது இயேசு நாமத்தினால உடைந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன், உடைந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன், உடைந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும் அப்பா. இளைப்பாறுதலை தடுக்கிற எல்லா மந்திர செய்வினைகள், மூதையாருடைய வழிபாடுகள், எல்லா நட்சத்திரங்கள், எல்லா கிரியைகளும் இயேசு ரத்தத்தில் உடைந்து போகட்டும், உடைந்து போகட்டும். ரத்தத்தை குடிக்கிற ஆவிகள் உடைந்து போகட்டும். இளைப்பாறுதலை கெடுக்கிற செத்த ஆவிகள், பேய்களின் ஆவிகள், எல்லா லேகியின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு கட்டளை கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் வெளியேறு, இப்பொழுதே நசரனாக இயேசு நாமத்தினால வெளியேறட்டும். நான் சொன்ன ஒவ்வொரு ஆவிகள் இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். நீ இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஒவ்வொருவருக்கும் அந்த இளைப்பாறுதலை கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்த முடியாமல் திகைத்து கொண்டு, பிள்ளைகளுக்கு கண்டவரை என்ன செய்வது தெரியாமல் திகைத்து கொண்டு பெற்றோர்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார்களானா, அவர்கள் மேல் ஒரு வல்லமை இறங்கி ஓ அவர்கள் குடும்பத்தை நீங்க நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களை பலப்படுத்துவீராக. அவர்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று இருக்கிற அந்த கண்ணீரின் கவலை எடுத்து போட்டு அவர்களை முன்னேறி நடத்த தேவன் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். சத்துவத்தை அனுப்பி அவர்களை பலப்படுத்துவீராக. அது மாத்திரம் கிடையாது. ஓ தேங்க் யூ க்ளோரி. இப்பொழுதே சரீரத்தில் வேதனைகள், வலிகள், ஓ ஒரு வியாதி வந்து அது வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த சாத்தானுடைய கிரியைகள் எரிக்கப்பட்டு ஓ வியாதியை வேதனைப்படுத்துகிற அந்த சாத்தான், அந்த பிசாசின் கிரியைகள், அந்த வியாதியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் சரீரத்தின் எலும்பு தோள்கள் நரம்ப விட்டு இப்பொழுது வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால, கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால இப்பொழுது அது எல்லாம் வெளியேறட்டும் அப்பா. வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் விலகு. ஓ ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு வல்லமையை நடப்பதாக, தேவனுடைய கரம் விடுதலை கொடுப்பதாக சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி 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 நன்றி. அப்படியே சோத்திரம் பண்ணி கொண்டுருங்க. கடைசியா உங்களுடைய வருமானத்துல ஓ கஷ்டப்பட்டு உழைக்கிற பாரம் சுமந்து கஷ்டப்படுற, ஆனா அதுக்கு வேண்டிய வருமானம் இல்லை, தொழில வருமானம் இல்லை, வியாபாரத்துல வருமானம் இல்லை, பிள்ளைகள் படித்த படிப்புக்கு வருமானம் இல்லை, ஓ கடினமான சூழ்நிலை போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் பாரங்கள் இயேசு நாமத்தினால் அறுக்கப்பட்டு அதனுடைய நுகங்கள் முறிக்கப்பட்டு பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களுடைய தொழிலை ஆசீர்வதியோ, அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதியோ, பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைப்பதாக, வெளிதேச வேலை கிடைப்பதாக, அதை எல்லாத்துக்கும் ஒரு அற்புதம் நடைபெறும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய அக்னி, ஓ ராபால சந்தராபா, மகிமை இறங்கி இருக்கிறது. ஒரு வல்லமை விடுதலை பண்ணுகிறது. உன்னுடைய வறுமைகள், உன்னுடைய வருமான பற்றாக்குறைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டது, வெளியேறுகிறது. எல்லா பஞ்சத்தின் ஆவிகள், அசுத்த ஆவிகள், அப்பா பிள்ளைகளை பெருக பண்ணாதபடி, மேல் மேலும் ஆசீர்வதிக்கப்படாதபடி போராடுகிற அந்த ஆவிகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு, தொழில் வியாபாரத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் சோதரம் சோதரம் சோதரிக்கிறார். நீரே அற்புதம் செய்தவர்களை மகிழ பண்ணும். மீட்பர் இயேசு நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு இளைப்பறுதலை கருத்து தந்திருக்கிறாரு, அதிலே பயணிங்க. தேவ சமூகத்தில் அதிக நேரம் இருந்து பாருங்களேன். உங்களை கர்த்தன் மேல்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் இன்றைக்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இயேசு உன்னை மாற்றுகிறார். விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு
விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1 கத்தன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.